வணக்கம், நான் தான் அப்துல். சோ இந்த வீடியோல வந்து இன்னைக்கு காவியாஞ்சலி சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து சித்திட்டு வந்து கிடையாது. இன்னைக்கு எபிசோடு காவியாஞ்சலி எபிசோடு வந்து நிறைய பேர் வந்து பார்க்க ஆவலா இருந்தாங்க சொல்லலாம். ஏன் பாத்தீங்கன்னா ப்ரோமோல வந்து அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ரொமான்டிக்கான சீன்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க. பட் ஆனா அது வந்து எதுவுமே இன்னைக்கு நடக்கல. அது வந்து திங்கிழமை தான் வந்து இருக்கும், கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு எபிசோட் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்கா போச்சுன்னு சொல்லலாம். சோ ஸ்டாலின் வந்து கொஞ்சம் ரொமான்டிக்கா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இவங்க அதாவது அஞ்சலியும் காவியாவும் வந்து ஒன்னா சேர்த்து பாத்தீங்கன்னா அப்படியே பெய் மறந்து பாத்துருக்காரு இவர் சுஷாந்த். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேதா வந்து கால் பண்ணி சொல்றான், இந்த மாதிரி நீ வந்து காவியாவை கூப்பிட்டு ஒரு கோயிலுக்கு போய் ஒரு பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னேன். சுஷாந்த் வந்து ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு காவியாட போய் இந்த விஷயத்த சொல்லவும் காவியா வந்து இல்ல இல்ல நான் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை சொல்லாம அப்படியே மனசு வச்சுட்டு வெக்கப்படுறாங்க. அத பார்த்துன்னே நம்ம ஆளு சுஷாந்த் வந்து ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன ஏன் நீ வரமாட்டே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி கேட்கும், மக்கா இருக்கியே நான் வரமாட்டேன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்லயே வேணா இருந்துக்கல நீனும் அதுக்கப்புறம் அஞ்சலி வேணா கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு முடிச்சிருக்காங்க. சோ இது வந்து ஒரு பக்கம் போச்சு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சுஷாந்தோட அப்பா. சோ அவர் வந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது முட்டையை கலப்பிக்கிட்டே வந்து இருக்காரு. இன்னைக்கு வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சித்தார்த்த கிட்ட போய், அதாவது சுஷாந்தோட அண்ணன் கிட்ட போய் சுஷாந்த பத்தி தப்பா சொல்ல ஆரம்பிச்சா. இவன் எல்லாம் சுத்து வந்து அவன் பேர்லதான் இருக்கு, நீ வந்து இவ்வளவு ஒர்க் பண்ற உனக்கு எதுவும் கிடைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விட பாக்குறாரு. ரெண்டு பேருக்குள்ளே சந்தைய வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சித்தார்த்த வந்து தெளிவா இருக்காரு, இல்ல இல்ல எனக்கு வந்து உறவு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அண்ட் சம பல்ப் ஆயிடுது இவருக்கு கைலாஸ்க்கு. சோ அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் முடிஞ்சனே அந்த ட்ரக்ஸ் அந்த கஞ்சா அந்த போதை பொருளை வந்து எங்க வைக்க போறாங்க அந்த லேடி அப்படின்னு சொல்லி பாத்துருந்தா ஒரு இடத்துல போய் வந்து வச்சிருவாங்க. சோ ஃபர்ஸ்ட் அவங்க வச்சப்ப நான் என்ன நினைச்சேன்னா அந்த வீட்டுக்குள்ள, அதாவது சுஷாந்த் இருக்க அந்த வீட்டுக்குள்ளதான் ட்ரெயின் போகுது. ஓகே, அந்த சுஷாந்துக்கு அந்த ஃபார்ம் ஹவுஸ் தான் போய் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, போதை பொருளை வச்சிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில அந்த கைலாசுக்கு கெஸ்ட் ஹவுஸ் தான் அந்த போதை பொருளை வந்து வச்சிருக்காங்க. சோ கைலாஸ் இருக்க அந்த வீட்டுக்கு வந்து போலீஸ் எல்லாம் போயிட்டு அரெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்பதான் வேதா வந்து மாஸ்க் எண்ட்ரி கொடுத்து இந்த போதை பொருள் எப்படி வச்சுட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணை பார்த்ததே சம ஷாக் ஆயிருக்கு கைலாஸ் இவ்வளவு அந்த இடத்துலதான் வைக்க சொன்னேன் இல்ல கிங்க வச்சா அப்படின்னு சொல்லிட்டு சம காண்ட்ல பாத்துருக்காரு. அதுலதான் எபிசோடு முடிஞ்சு. சோ எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க வேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸோட தான் முடிச்சு வச்சிருக்காங்க. அது வந்து திங்கக்கிழமை எபிசோட்ல தெரியும். அண்ட் திங்கக்கிழமை எபிசோடு இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ மிஸ் பண்ணாம வந்து பாருங்க, ரொமான்டிக்கான விஷயங்களும் இருக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சஸ்பென்ஸ் என்ன இருக்குன்னா அந்த கைலாஸ் புரோஹித் அந்த கேர்ள் ஃபிரெண்ட் யாரு இன்னும் கண்டுபிடிக்கல. சோ அது ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு, வெயிட் பண்ணி பாக்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.